ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு பாடத்திட்டம் 2020 டெட் சிலபஸ் ஆல்ரெடி டெட் பேப்பர் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பார்த்துட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎட் லெவலில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அவங்க எடுக்க போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான சிலபஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் டூ. இது வந்து பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் இவங்கெல்லாம் படிக்கக்கூடிய சிலபஸ். சிலபஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் பிரகாரமே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் எந்தெந்த புத்தகங்களை வந்து படிக்கணும் அதையும் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க்கு. அதேமாதிரி லாங்குவேஜ் ஒன்னில் 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க்கு. அதேமாதிரி லாங்குவேஜ் டூவில் 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க்கு. அதேமாதிரி சோஷியல் ஸ்டடீஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் இதில் வந்து ரெண்டு பிரான்ச்சாக வந்து பிடிக்கிறாங்க. சோஷியல் சயின்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சைடாக வந்து பிரிப்பாங்க, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து பிரிப்பாங்க. அப்போ சோஷியல் சயின்ஸ்லேருந்து 60 மார்க் வந்து கேட்பாங்க, சரிங்களா, சோஷியல் மேஜருக்கு. அதேமாதிரி மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் இதெல்லாமே சயின்ஸில் வந்துடும், அவங்களுக்கு தனியாக வந்து 60 மார்க்கு. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுறாங்க, ஒன்று வந்து சோஷியல் சயின்ஸாகவும் இன்னொன்று வந்து மேத்தமேட்டிக்ஸாகவும். இப்போ நீங்கள் பிஎஸ்சி பிஎடாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் சயின்ஸ் டிசிப்ளின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜி இதெல்லாம் மட்டும் நீங்கள் படித்தா போதும். சோசியல் சயின்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி சிவிக்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கணும். இப்போ சயின்ஸ் படித்தவங்க தான் சோசியல்லாம் படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, அதான் ஆர்னு கொடுத்துட்டாங்க. சோஷியல்லேருந்து 60 கொஸ்டின் கேட்பாங்க சோஷியல் மேஜருக்கு, அதேமாதிரி சயின்ஸ் மேஜருக்கு 60 மார்க் கேட்பாங்க. இதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் புக்குமே நாங்கள் வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. ஸோ டோட்டலாக வந்து 150 மார்க் வந்து டெட் பேப்பர் டூ வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும், பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் முடிச்சவங்களுக்கு, சரிங்களா. ஸோ இதில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி ரெலவென்ட் டு த ஏஜ் 11-14 வயசில் இருக்கிற அந்த குழந்தைங்களுடைய சைக்காலஜியை தான் நம்ம படிக்கிற மாதிரி வரும், சரிங்களா. ஸோ அப்போ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஒன்னில் இருக்கிற சிலபஸை காட்டிலும் பேப்பர் டூ கொஞ்சம் அதிகமாக ஒரு 5 யூனிட் வந்து அதிகமாக வரும். ஸோ அதில் யூனிட் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நேச்சுரல் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, யூனிட் டூ வந்து ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், யூனிட் த்ரீ வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், யூனிட் ஃபோர் வந்து சோஷியல் எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட், யூனிட் ஃபைவ் லேர்னிங் லேர்னிங் கெப்பாசிட்டிஸ் படி படிப்போம், அடுத்து யூனிட் ஃபைவ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, யூனிட் சிக்ஸ் ஸோ யூனிட் சிக்ஸ் நம்ம சாரி யூனிட் செவன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மோட்டிவேஷன் அண்டு குரூப் டைனமிக், யூனிட் எயிட் பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட், அடுத்து யூனிட் நைன் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக், யூனிட் டென் கவுன்சிலிங், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த எல்எஸ்ஆர்டபிள்யூ படிச்சிருப்பீங்க, சேம் அதே மாதிரி தான். இதில் லாங்குவேஜ் அதேமாதிரி ஸ்பீக்கிங் ரீடிங் வொக்காபுலரி லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தமிழ்லையும் சேம் அதே தான், லாங்குவேஜ் கம்பேரிசன் இந்த மாதிரி வந்து எல்லாமே வரும். ஸோ இப்போ இங்கிலீஷுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேம் அதே தான், எல்எஸ்ஆர்டபிள்யூ ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மேத்தமேட்டிக்ஸில் என்னென்ன இருக்கும், மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸில் இந்த பிரான்ச்சில் தான் வந்து கரெக்டாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ்னா பிஎஸ்சி பிஎட், சரிங்களா, பாட்னியாக இருக்கலாம் ஜுவாலஜியாக இருக்கலாம், அதேமாதிரி பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் படிக்கணும் சயின்ஸுமே படிக்கணும், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் படிப்பீங்க, மெஷர்மெண்ட் அல்ஜிப்ரா லைஃப் சயின்ஸ் ஜாமெண்ட்ரி ஃபிசிக்கல் ஜாமெண்ட்ரி. லைஃப் சயின்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து எல்லாமே வந்து கவர் ஆயிரும். என்னென்ன கவர் ஆகும்னா பாட்னி ஜுவாலஜி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சோஷியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸோ எல்லாம் எந்த புக்ஸை வந்து படிக்கணும்னு கேட்டிருக்கீங்க. புக்ஸ் வந்து நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே அந்த புக்ஸை வந்து படிச்சுக்கோங்க, சரிங்களா. ஒரு சில பேர் பிஜி முடிச்சிருப்பீங்க, பிஜியிலேருந்தும் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. இதுதான் சிலபஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் சிலபஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜிக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்கேன், அதேமாதிரி தமிழுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கேன், அதேமாதிரி சோஷியல் சயின்ஸ் அதுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்கேன், அதேமாதிரி மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் வந்து தனியாக சிலபஸ் கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் அதோட சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன், எனக்கு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதில் போய் நான் பார்த்தேன்னா உங்களுக்கே வந்து தெரியும் இதில் வந்து கிளாஸ் சிக்ஸ்த் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் சிஸ்டம் அது என்னென்ன இருக்குது டாபிக்ஸ் அதே மாதிரி கீழே பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா, அதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் என்னென்ன படிக்கணும் அந்த மாதிரி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் என்னென்ன படிக்கணும்
practical geometry, அடுத்து the real number system, அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமேட்டிக்ஸ். இதுக்கு வந்து சிலபஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும், சரிங்களா? பார்த்தீங்கன்னா 8th மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நிறைய டவுட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து மேக்ஸும் தான் பார்க்கணுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸும் தான் பார்த்தாகணும்பா, வேறு வழி கிடையாது. மேக்ஸுமே உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த டிஆர் டெட்டு பொறுத்த வரைக்கும் சயின்ஸு மேக்ஸு நீங்கள் ரெண்டும் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 6th புக்கில் அப்ளைடு பயாலஜியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸு, அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக், வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், பயோடைவர்சிட்டி, மேட்டர்ஸ், மெஷர்மெண்ட், எல்லாமே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வரும். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து படித்தாகணும். சிலபஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.